ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனலில் பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் முட்டல் ஃபால்ஸ் தாங்க. இந்த ஃபால்ஸுக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலத்துலேருந்து வந்தோம். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்தூருக்கு வந்துட்டு அங்கேருந்து மினி பஸ்ஸை பிடிச்சிட்டு உள்ள ஒரு 9 கிலோமீட்டருங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, செக் போஸ்ட் இருக்குது. இதுதான் அந்த செக் போஸ்ட். இங்கே பஸ் நிற்கும், அங்கே இறங்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நடக்கிற தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்க்கு. நம்ம பார்க்குக்கு வந்து ஃபால்ஸ் போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நேராக போயிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வந்து மலைகளினுடைய நடுவில் ஒரு கிராம சூழலில் வந்து இந்த ஊருக்கு போகிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் காரில் தான் போகணும். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செக் போஸ்ட் தாண்டி இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க. இந்த ஏரியாவில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நடக்கிறோம். நடக்கும்போது பார்த்திங்கனாக்கா, அந்த அருவியிலேருந்து வந்த நீர் வந்து இந்த ஓடையில் போயிட்டு இருக்குது. அந்த சத்தத்தெல்லாம் நம்ம வந்து கேட்டோம். அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வழியிலேயே வந்து அந்த ஓடை நீர் போகிறத நம்ம பார்க்குறோம். இதை பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இது முதல்ல நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். அங்கே வந்து கொஞ்சம் மேலவாக நடக்கிற மாதிரி இருக்குது. வழியில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ளீனாகவும் இருக்குங்க, நல்லா ஏரியா. இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த ஃபால்ஸுங்க. சும்மா சூப்பராக இருந்ததுங்க. பட்ஜெட் ஃப்ரீ ஃபால்ஸ் பார்க்கலாம் நம்ம. அதோடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நல்ல ஒரு சேஃபான ஒரு ஏரியாவாகவும் இருக்குங்க. நல்லாயிருக்கு, தண்ணி வந்து நல்ல க்ளீனாக இருக்குது. ஏரியாவும் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தண்ணி வந்து எல்லா நாளும் இருக்காது. ஒரு ஒரு நாள் ஸ்பீடாக வர்றப்போ வந்து இது மூடி இருப்பாங்க. அதனால் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும். இந்த ஃபோன் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ கேட்குறாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபாய், டூ வீலராக இருந்தால் 20 ருபீஸு, காரு அப்படின்னாக்கா ஒரு 50 ருபீஸு, பஸ்ஸு மினி பஸ்ஸு அதுக்கெலாம் வந்து ஒரு 100 ருபீஸும் வந்து கேட்குறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே வந்துட்டு இந்த ஃபால்ஸை பார்க்குறோம். செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப நேரம் நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தோம். ரொம்ப நல்லாவும் இருந்தது. எங்களுக்கெல்லாம் வந்து கோல்டுலாம் அட்டாக் ஆகலை. நான் வந்து இப்போ பார்த்தேன், நல்லாவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணியும் வந்து க்ளீனாக இருந்தது. ரொம்ப நேரம் விளையாடிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் ஆளுங்க வராங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறதுக்கும் வசதியாக இருந்தது. நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம். ஒரு 9:30 அப்படின்னும்போது இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, செம்மையாக இருந்ததுங்க. தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது. நான் வந்திருக்கிற மாதம் பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரியில் தான் வந்திருக்கேன். இந்த மாதம் வந்து தண்ணியெல்லாம் லிமிட்டாக வந்ததுனால அலோவ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஆனால் கேட்டுட்டு வந்ததுன்னா பெட்டராக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே விளையாடிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வழியில் அந்த ஓடை இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் அளவுக்கு தாங்க அந்த தண்ணி வந்து இருந்தது. அங்கேயும் நம்ம வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து குளித்த மாதிரி வந்து விளையாடிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இந்த நீரில் பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்குது, குரங்குலாம் இருக்குது. ஆனால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் எதுவுமே வந்து உள்ளெல்லாம் அலோவ் பண்ணலை. நம்ம வந்து கார்லேயே வச்சு சாப்பிட்டு வேணால் வரலாம். இங்கே வந்து சாப்பாடுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவும் கிடைக்கல. ஒரு அந்த செக் போஸ்டாண்ட சின்ன சின்ன பெட்டி கடைங்கெல்லாம் இருக்குது, அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தால் பெஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை நீங்கள் பார்சல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா, அந்த அருவியிலேருந்து கீழே வந்து வர இடம் தான். இங்கே நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாங்க. உட்காந்து நீச்சல் அடிக்கிற மாதிரிலாம் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த வழியில் சொன்னோம் இல்லையா, அந்த பார்க்குக்கு வந்தோம். அந்த பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரங்கராட்டினம், அந்த ஜெயிண்ட் வீல் இருக்கு இல்லையா, அது இந்த காரு, அப்புறம் ஊஞ்சல், இது எல்லாமே இருக்குது. அதோடு இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய யானை பொம்மை அதெல்லாம் இருக்குது. இங்கே பார்க்குறது வந்து இந்த வந்து போட்டிங்க, ஒரு ஏரி, பெரிய ஏரி. அந்த முட்டல் ஃபால்ஸில் வர தண்ணிலாம் வந்து இந்த ஏரிக்கு வர்றதா சொன்னாங்க. அந்த ஏரியில் வந்து போட்டிங் வசதியும் இருக்குங்க. ஒரு சின்னவங்களுக்கு வந்து 20 ரூபாய், பெரியவங்களுக்கு 50 ரூபாய்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் போட்டிங் வந்து போயிட்டு வந்துடலாம்.
இப்போ பார்க்கறதுலாம் வந்து முயல் பொம்மை, மயில் இதெல்லாம் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் வந்து இருந்தது, ரொம்பவே ரசிக்கும்படியாக தான் இருந்தது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸில் உங்களுக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஃப் டே வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு குழந்தைங்களாம் ஆனால் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே விளையாடுறதுக்குலாம் பிடிக்கும். அதே மாதிரி ஃபால்ஸ் கூட வந்து சேஃபான ஒரு ஏரியா தாங்க, அங்கேயும் நல்லாவே குளிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஏரியா பிடிச்சிருக்கும். மற்ற டீட்டெயில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றுலாத்தலம் வந்து ஒரு டூரிஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம புக் பண்ணிவிட்டு கூட வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இருந்துட்டு போகலாம். அந்த ரூம் தான் இந்த இது பார்க்கில் இருக்குது. நீங்கள் எல்லாமே இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆன்லைனில் நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே கிடைக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துக்கலாம். அது மாதிரி ஏரிக்கெலாம் வந்து வர்றதுக்கு வந்து காலையில் 9:00 வரைக்கும் தான் வந்து அலோடு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் வந்து இங்கே இருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதிகமான ஒரு கூட்டம் இல்லாமல் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்து இது இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நான் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே ஒரு 2 ரூமும் வச்சுருக்காங்க, அங்கே போய் நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காரத்துக்கும் வந்து பெஞ்ச்லாம் போட்டிருக்காங்க, அங்கேயும் இருந்துட்டு வரலாம். நம்ம அங்கேருந்து இங்கே வந்தும் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்த்துட்டும் போகலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.